அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் நடிகர்கள்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட ஆர்வம் மேலோங்கி இருக்கிறதோ அவர்களை இந்த உலகம் அடையாளம் கொண்டு கொள்கிறது. யாரிடத்திலே ஆர்வம் மேலோங்கி இருக்கிறதோ அவர்களை இந்த உலகம் அங்கீகரிக்கிறது. இப்படித்தான் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியினுடைய நாற்காலி இருக்கிறது. அதை பழுது பார்ப்பதற்காக ஒருத்தர் வரார். ரொம்ப நேரமாக அந்த நாற்காலி அவர் பழுது பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப நேரம் ஆகிறது. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்கிறார், ஏன்பா அதில் அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் உனக்கு இவ்வளவு ஆர்வம், எவ்வளவு நேரம் அந்த ஒரு நாற்காலியவே நீ பழுது பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு கேட்குறார். அதற்கு அந்த பழுது பார்த்து கொண்டிருந்த நபர் அதற்கு இப்படி சொல்லுகிறார், பிற்காலத்திலே நான் இந்த நாற்காலியிலே நீதிபதியாக அமருகிற வரையில் இந்த நாற்காலி பத்திரமாக இருக்க வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் இவ்வளவு நேரம் பழுது பார்க்கிறேன்னு சொன்னாராம். சொன்ன அந்த நபர் அதே போல பிற்காலத்திலே அதே நாற்காலியிலே நீதிபதியாக அமர்ந்திருக்கிறார். இப்போ நம்ம எல்லாரும் மனசுக்குள்ளேயுமே ஒரு கேள்வி வரும், சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு நபரால் எப்படி ஒரு நீதிபதியாக ஒரு வளமான வாழ்க்கையை அவரால் வாழ முடிந்தது, ஏன் முடியாது? எல்லாருமே அவரை சிறிய கண்ணோட்டத்தில் பார்த்த பொழுது அவருடைய வாழ்க்கையை குறித்த அவருடைய கண்ணோட்டம் பெரிதாக இருந்திருக்கிறது. தனக்குள்ளே இருந்த ஆர்வத்தையும் ஆற்றலையும் அவர் புரிந்து கொண்டு அதற்காக ஒரு ஒரு அடியும் எடுத்து வச்சிருக்கார். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் போராடியதால் அது அவருக்கு சாத்தியமாச்சு. எல்லாருக்குள்ளேயுமே ஆர்வம்னு ஒன்று இருக்கணும். வறுமை கொடியது தான், ஆனால் அதை விட கொடியது என்ன தெரியுமா? வறுமையை பற்றிய எண்ணம். யாருடைய மனதில் வறுமையை பற்றிய எண்ணம் ஆழமாக இருக்கிறதோ அது வறுமையை தவிர வேறு எதையும் அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. வறுமையை பற்றிய எண்ணம் மனசுக்குள்ள ஆழமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த எண்ணமே நம்மளை சோர்வாக்கிடும். அப்புறம் எப்படி ஒரு வளமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும்? எப்படி ஒரு விளக்கை பற்ற வைப்பதற்கு தீக்குச்சி தேவைப்படுகிறதோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு ஒரு சின்ன ஆர்வம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு சின்ன தீப்பொறி எப்படி ஒரு பெரிய இடமான காட்டை அணுகுகிற பொழுது அது காட்டு தீயாக மாறுகிறதோ அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆர்வம், அந்த நம்பிக்கை, ஆர்வம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த நம்பிக்கை முயற்சியாக மாறி அந்த முயற்சி செயலாக மாறுகிற பொழுது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையை வளமாக மாற்றும். அஸ்ஸலாமு அலைக்கும்.